பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல இன்னைக்கு 3வது ப்ரோமோவை விஜய் டிவி சர்வா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரியோவுக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் சண்டை தான் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எவிக்ஷன் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்கை கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். இது மூலமாக எவிக்ஷனுக்கு செலக்ட் செய்யப்பட்ட 8 பேரும் ஒன்றா உட்காந்து பேசணும், அதில் யாரெல்லாம் அதிக ஓட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வெளியேறணும். இப்படி ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டே இருப்பாங்க, கடைசியாக இருக்கிறவங்க தான் அந்த பாஸை வின் பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு ரிலீஸாக இருக்க ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் ரம்யா பாண்டியன், ஆஜித் போன்ற 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சொல்கிறாரு, எல்லோரும் இங்கே குரூப்பிஸும் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணி என்ன கார்ன் அவுட் பண்ணுறாங்க, ஸோ இந்த பாஸுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு தன்னோட கருத்தை எடுத்து முன்வைக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 8 பேருமே பேசிகிட்டு இருக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் டிவி மூலமாக ஒளிபரப்பாகுது. அது சுரேஷ் சக்கரவர்த்தி சாருக்கு தெரியாது போல். இதனால் ஓப்பனாக அவர் இங்கே குறிப்பிசா நடக்குது அப்படின்னு பர்டிகுலர் பேரை சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க விஜய் டிவி ஃபேமிலியான ரியோ, அரந்தாங்கினிசா போன்றவங்களை, அது மட்டும் இல்லாமல் அனிதா சம்பத் போன்றவங்களை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் அந்த பாஸை யார் வின் பண்ணியிருப்பாங்க, ஆஜித் அல்லது ரம்யா பாண்டியனா அப்படின்ற கேள்வி எழுது. இதில் முக்கியமாக ரம்யா பாண்டியன் தான் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சான்ஸ் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த வாரம் நாமினேட் ஆகலை, ஏன்னா அவர் லீடராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆஜித் அந்தளவுக்கு எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ ஸோ ரம்யா பாண்டியன் தான் இந்த ஃப்ரீ பாஸை வின் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி ரிலீஸ் ஆன 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாடகர் வேல்முருகன் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் கூட சண்டை போட்டார். ஆனால் அந்த சண்டை இந்த ரியோ ஃபைட்டுக்கு அப்புறமா நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியோவோட ஃபைட்டுக்கு அப்புறமா தான் அந்த சண்டை அப்படின்னு நடந்ததுன்னா கண்டிப்பாக சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதனால் சுரேஷ் சக்கரவர்த்தி சாருக்கு தான் மக்கள் அனைவரும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க 3வது ப்ரோமோவில் குறிப்பேசம் பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்னு சனம் செட்டி, ரியோ, அரந்தாங்கினிசா, அனிதா சம்பத் ஆகிய 4 பேரும் சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா கேள்வி கேட்குறாங்க. அதாவது ரியோ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா குறிப்பிசம் பற்றி பேசுனீங்க இல்லையா, எப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. எப்போ கண்டுபிடிச்சிங்க, சூப்பர், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரியோ பேசுகிறாரு. அப்போது இடையில அறந்தாங்க நிசா போன்றவங்க குறிப்பிசா இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரியோ, நீங்கள் யாரும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சுரேஷ் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அப்போவே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நழுவி எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்போ ரியோ அவரை வழிமறிச்சது மட்டும் இல்லாமல் சனம் செட்டி சொல்கிறாங்க, இனிமேல் தான் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹவுஸ்குள்ளே நடக்கணும் அப்படின்னு தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னது மாதிரியே, அவர் நினச்சது மாதிரியே பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கு பிக் பாஸ் வீடு. நேற்றுக்கு ஒளிபரப்பான எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரியோவோட ஆட்டிடியூட் ரொம்பவுமே சரியில்லை அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள்லாம் வருத்தத்தில் இருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க 3வது ப்ரோமோவிலையும் ரியோவோட ஆட்டிடியூட்டை பார்க்க முடியுது. அதாவது சுரேஷ் சக்கரவர்த்தி சார் குறிப்பிட்ட சமயத்தை பேசியிருந்தால் அவரை தனியாக கூப்பிட்டு இவங்க பேசியிருக்கலாம், பொறுத்து நிதானமாக பேசியிருக்கலாம். ஆனால் எல்லோரும் முன்னாடியும் கொஞ்சம் ஏதோ குற்றவாளியை கேள்வி கேட்குற மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறது கொஞ்சம் வருத்தத்தை தருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஓகேன்னு சொல்கிற ரியோ ராஜ் சோபா மேலே ஏறி உட்காந்து, நீங்கள் அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது என்கிட்ட இருந்து, இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சுரேஷ் சக்கரவர்த்தி போயிடுறாரு. இதனால் சோபாவை ஓங்கி அடித்து, இதனால தான் மற்றவங்க யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன், இப்போ அவர் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபமாக கத்திருக்காரு. விஜய் டிவி வெளியிடுற ப்ரொமோவை வச்சு மட்டும் நம்ம யார் மேலே தப்பு அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது. இதனால் இன்றைக்கி எபிசோடு பார்த்தா யார் மேலே தப்பு அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.